ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு மை சேனல். இன்றைக்கி நம்ம சேனலில் நம்ம என்ன வீடியோ பார்க்க போகிறோம்னு பார்த்தீங்கன்னா, சுவையான மீன் குழம்பு எப்படி செய்கிறது அப்படின்றத தான் பார்க்க போகிறோம். வாங்க நம்ம இப்போ வீடியோக்குள்ளே போகலாம். முதல்ல ஸ்டவ் ஆன் பண்ணிக்கோங்க. ஒரு அகலமான கடாய் அந்த மாதிரி பாத்திரம் எடுத்துக்கோங்க. அதில் நல்லெண்ணெயை ஆட் பண்ணிக்கோங்க. மீன் குழம்புக்கு நல்லெண்ணெய் தான் நல்லா டேஸ்ட்டு கொடுக்கும். நல்லா தாராளமாகவே நீங்கள் நல்லெண்ணெயை ஊற்றிக்கலாம். நல்லெண்ணெய் ஆட் பண்ணிவிட்டு கொஞ்சம் ஹீட் ஆனதுக்கப்புறமா 2 ஸ்பூன் அளவுக்கு வெந்தயம் ஆட் பண்ணுறேன். இந்த ஃப்ளேவர் வந்து மீன் குழம்புக்கு ரொம்பவே நல்ல டேஸ்ட் கொடுக்கும். 1 ஸ்பூன் அளவுக்கு சீரகம் ஆட் பண்ணுறேன். கொஞ்சம் நல்லா ரெண்டுமே பொரிஞ்சதுக்கப்புறமா எண்ணெயில் சின்ன வெங்காயம் வந்து 1/20 பல் அளவுக்கு நான் வந்து உரித்து வச்சுருக்கேன். கூடவே 4 பச்சை மிளகாய், கருவேப்பிலை, இது எல்லாத்தையுமே எண்ணெயில் ஆட் பண்ணிடலாம். சின்ன வெங்காயம் தான் இந்த மீன் குழம்புக்கு ரொம்பவே நல்ல டேஸ்ட் கொடுக்கும். நீங்கள் பெரிய வெங்காயத்தில் ட்ரை பண்ணதை விட இதில் வந்து ரொம்பவே டேஸ்டியாக இருக்கும். நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். இப்போது இது எல்லாத்தையுமே நல்லா எண்ணெயில் பிளெண்ட் ஆகிற அளவுக்கு நீங்கள் நல்லா மிக்ஸ் பண்ணி விடுங்க. கொஞ்சம் சீக்கிரமாகவே வேகிறதுக்காக லைட்டாக நான் சால்ட் ஆட் பண்ணியிருக்கேன். இந்து உப்பு ஆட் பண்ணியிருக்கேன். நீங்கள் நார்மலான சால்ட்டு கூட ஆட் பண்ணிக்கலாம். நல்லா இது வந்து பொன்னிறமாக வதங்கணும். கொஞ்சம் சாஃப்ட் ஆனதுக்கப்புறமா 1 ஸ்பூன் வந்து இஞ்சி பூண்டு பேஸ்ட் ஆட் பண்ணுறேன். ரொம்ப ஆட் பண்ணிட வேண்டாம். பூண்டு தனியாக ஆட் பண்ணணுனாலும் ஆட் பண்ணலாம். நான் இந்த மாதிரி இஞ்சி பூண்டு தான் ஆட் பண்ணுவேன். அதுக்கடுத்து பார்த்திங்கன்னா, நல்லா பழுத்த 3 தக்காளி சின்ன ஸ்லைசஸாக கட் பண்ணி அதையுமே ஆட் பண்ணிக்கலாம். எண்ணெய் நம்ம தாராளமாக விட்டு செய்யும்போது அடி பிடிக்காமல் இருக்கும். அதுக்காக நம்ம கொஞ்சம் கனமான பாத்திரத்தில் செஞ்சோம்னா ரொம்பவே நல்லாயிருக்கும், அடி பிடிக்காது. இந்த மாதிரி இது எல்லாத்தையுமே கலந்து விட்டுட்டு அடி பிடிக்காமல் கலரி விட்டதுக்கப்புறமா 1 சாட்டே பண்ணிவிட்டு கூடவே மஞ்சள் தூள் 1/2 டீஸ்பூன் ஆட் பண்ணிக்கோங்க. மிளகாய்த்தூள் உங்களோட காரத்துக்கு ஏற்ற மாதிரி. மீன் குழம்புக்கு எப்போவுமே கொஞ்சம் காரம் அதிகமாக போட்டிங்கன்னா தான் டேஸ்ட் நல்லாயிருக்கும். 2-3 ஸ்பூன் மிளகாய்த்தூள் ஆட் பண்ணுறீங்க அப்படின்னா தனியாத்தூள் வந்து அதுக்கு ஈக்குவலாகவும் போடலாம், அதுலேருந்து 1 ஸ்பூன் எக்ஸ்ட்ராவும் ஆட் பண்ணிக்கலாம். இந்த டிஷ்ஷில் மெயினான ஹீரோ, ஒரு சீக்ரெட் இன்க்ரீடியண்ட் என்னன்னு பார்த்தீங்க அப்படின்னா இந்த மீன் குழம்பு பொடி தாங்க. நான் இதுக்கு முன்னாடி நிறைய வெரைட்டிஸாக மீன் குழம்பு ட்ரை பண்ணியிருக்கேன். எனக்கு எந்த ஆர்டிஃபிஷியல் மசாலாஸும் பேக்கெட் பிராண்டில் வாங்கி யூஸ் பண்ணுறது பிடிக்காது. பட் இந்த ஹோம்மேட் மசாலா யூஸ் பண்ணதுக்கப்புறமா இந்த பொடி இல்லாமல் நான் மீன் குழம்பு செய்கிறதில்ல அவ்வளோ டேஸ்டியாக இருக்கும் இந்த மீன் குழம்பு பொடி. இப்போ இந்த மீன் குழம்பு பொடியை நல்லா 3-4 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு ஆட் பண்ணிடணும். இதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா அந்த மசாலாவை நல்லா பிளெண்ட் பண்ணி விட்டுருங்க. மசாலா பிளெண்ட் பண்ணிவிட்டு கொஞ்சம் தண்ணி ஆட் பண்ணிக்கோங்க. ஸோ தட் அடி பிடிக்காமல் இருக்கும். கொஞ்சம் கலரி விட்டுட்டு அந்த மசாலாவோட பச்சை வாசனை போகிற அளவுக்கு லிட் போட்டு விட்டுருங்க. 1-2 மினிட்ஸ் அதை நல்லா குக் ஆகட்டும். இப்போது நல்லா அது கொதித்து அதோட வந்து பச்சை வாசம் போய் மேலே எண்ணெய் வந்து பிரிஞ்சு வந்திருக்கு. இந்த மீன் குழம்பு பொடி ஆட் பண்ணும்போது நீங்கள் வந்து தேங்காய் பால் ஊற்றாமல் செய்கிறதா இருந்தால் கூட இந்த பொடி மட்டுமே போதுமானது. இதுக்கு நல்ல புளிப்பு காரம் எல்லாமே ஆப்டாக செட் ஆகிட்டு மீன் குழம்பு அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும். இப்போது வெங்காயம் தக்காளி எல்லாமே நல்லா சாஃப்டாக ஆகிடும். இந்த ஸ்டேஜில் வந்து நம்ம வந்து புளி தண்ணி ஆட் பண்ணிக்கலாம். நல்லா திக்காக புளி தண்ணி கரைச்சி வச்சுக்கோங்க. எவ்வளோத்துக்கு எவ்வளோ உங்களுக்கு புளி வேணுமோ, புளியும் சரி மிளகாவும் சரி மீன் குழம்புல நிறைய ஆட் பண்ணுங்கள். ஸோ நல்ல டேஸ்டியாக எம்மியாக இருக்கும். நான் இதில் மாங்காவும் ஆட் பண்ண போகிறேன். அதுக்காக நான் புளி கொஞ்சம் கம்மியாக ஆட் பண்ணியிருக்கேன். புளி தண்ணி ஊற்றினதுக்கப்புறமா 1 கொதி வந்துடுச்சு. இப்போ அந்த புளியோட பச்சை வாசம் கொஞ்சம் குறைஞ்சிருக்கும். இந்த டைமில் நான் வந்து மாங்காய் துண்டும் ஆட் பண்ணிக்கிறேன். இப்போ பார்த்தீங்க அப்படின்னா அந்த திக்னஸ் வந்து அந்த பொடியிலேயே எவ்வளோ இருக்குன்னு பார்த்துக்கோங்க. நீங்கள் வந்து பால் தேங்காய் பால் ஊற்ற பிடிக்காதவங்களுக்கு இந்த திக்னஸே ரொம்ப டேஸ்டியாக இருக்கும். அடுத்து பார்த்தீங்கன்னா நான் வந்து மீன் குழம்பை கொஞ்சம் தண்ணியாக தான் வைப்பேன். அதுதான் நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். அதுக்காக நான் தேங்காய் பால் 1 கப் அளவுக்கு நல்லா தண்ணியாக இதில் ஆட் பண்ணிக்கிறேன். ஸோ எல்லாமே பிளெண்ட் ஆகிட்டு நான் மீன் எல்லாம் போட்டதுக்கப்புறம் அது கொதிச்சு நல்லா 10-15 மினிட்ஸில் நல்லா சிம்மில் குக் ஆனதுக்கப்புறமா அது தேவையான திக்னஸ்க்கு வந்துடும். இப்போது உப்பெல்லாம் செக் பண்ணிவிட்டு நல்லா கிண்டி விட்டுட்டு 1-10 நிமிஷம் இதை நல்லா கொதிக்க விட்டுடலாம் லிட் போட்டு.
நல்லா கொதிச்சு இப்போ வந்து எண்ணெய் பிரிஞ்சு வந்துருச்சு. இப்போ நான் ஸ்லைசஸாக மீன் துண்டை நல்லா மஞ்சள் போட்டு கழுவி வச்சுருந்தேன், அதை எடுத்து ஒன் பை ஒன்னாக நான் ஆட் பண்ணிக்கிறேன். மீன் குழம்புக்கு வந்து மீன் இந்த மாதிரி தனித்தனியாக பிரித்து விட்டு போட்டு வந்து குழம்பை வந்து கிண்டி விடாமல் லைட்டாக நம்ம இந்த மாதிரி அட்ஜஸ்ட் பண்ணி விட்டுட்டு லிட் போட்டு விட்டுட்டோம் அப்படின்னா ஒரு சிம்லேயே 5 to 7 minutes இருந்தாலே மீன் நல்லா குக் ஆகிடும். உள்ளே நல்லா மசாலா இறங்கணும்னா ஒரு 10 minutes சிம்மில் வச்சுருங்க. ரொம்ப மீன் உடையாமல் பார்த்துக்கோங்க, ஃப்ரெஷ்ஷான மீன் இருந்தால் உடையாது. இப்போ பார்த்தீங்க அப்படின்னா மீன் நல்லா வெந்து வந்துருச்சு. அவ்வளோதாங்க, மீன் குழம்பு ரொம்ப எம்மி அண்ட் டேஸ்டியான மீன் குழம்பு ரெடி ஆகிடுச்சு. அந்த புளிப்பு காரம் எல்லாமே கலந்து மீனும் அவ்வளோ டேஸ்டியாக இருக்கும். நீங்களும் உங்கள் வீட்டில் இந்த மீன் குழம்பு பொடி யூஸ் பண்ணி மீன் குழம்பு ட்ரை பண்ணி பார்க்கணும்னு நினச்சிங்க அப்படின்னா கீழே கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். இந்த மீன் குழம்பு பொடி எப்படி வாங்குறதுன்ற டீட்டெயில்ஸ் நான் உங்கள் கூட ஷேர் பண்ணிக்கிறேன். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருக்கோன்னு நினைக்கிறேன். உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள் அண்ட் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.